ஆசீர்வாதத்தோடு கடந்த முறை கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளாக ஒரு நிர்வாகத்துக்கிட்ட இருந்த அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாக பொறுப்பை உங்கள் அத்தனை பேருடைய ஆசீர்வாதங்களோடு மறைந்த நமது மூத்த கலைஞர்கள், மிக சிறந்த அன்றைய நாடக நடிகர்கள் அவர்கள் அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தோடு கடந்த முறை நாம் பாண்டவரணியாக களமிறங்கி உங்கள் பேராதரவோடு நாம் வெற்றி பெற்றோம் என்பது நாம் அனைவரும் அறிந்த சரியாக சொல்லப்பட வேண்டுமையானால் 3 ஆண்டுகள் முடிந்து 6 மாதம் பொதுக்குழுவிலே உங்கள் அத்தனை பேருக்கிட்டையும் அனுமதி பெற்று கிட்டத்தட்ட 42 மாதங்களாக இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமின்றி தன்னார்வமாக வந்து இந்த கட்டிடத்தினுடைய வேலைகளுக்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் அத்தனை சார்பாக நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல் இந்த 42 மாதங்களில் பாண்டவரணி கொடுத்த வாக்குறுதிகள், அத்தனை வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறது. 52க்கு பிறகாக 2019 வரை எத்தனையோ சங்க நிர்வாகிகள் இந்த சங்கத்தை மேற்பார்வையிட்டிருந்தாலும் கூட பாண்டவரணி மட்டும்தான் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறது என்பதிலே மாறுபட்ட கருத்து கிடையாது. அதே போல் இன்றைக்கு கிட்டத்தட்ட எத்தனை இடையூறுகளுக்கு நடுவிலே முதலிலே இந்த இடம் நமது இடம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த சங்கத்திலே உரிமை இருக்கிறது. உனக்கு வீடு இருக்கிறதோ, வாசல் இருக்கிறதோ, பெற்ற குழந்தைகள் இருக்கிறார்களோ, கட்டிய மனைவி இருக்கிறாரோ, கட்டிய கணவன் இருக்கிறானோ இல்லையோ, இந்த 250 கோடி மதிப்புள்ள இந்த சொத்திற்கு உனக்கு உரிமை இருக்கிறது என்பதை நீங்கள் 250 கோடி சொத்தினுடைய ஒரு அங்கத்தினராக இருக்கிறீர்கள். அந்த நிலையில் இந்த இடம் எஸ்பி சினிமாவிற்கு தாரை வார்க்கப்பட்ட பொழுது அதை நேரடியாக களத்திலே சென்று நீதிமன்றத்தின் வாயிலாக சென்று போராடி அந்த இடத்தை மீட்டெடுத்து அதற்கு பிறகாக அந்த இடத்திலே வழி இருக்கிறது, பாதை இருக்கிறது, கிணறு இருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் 5 கிரவுண்ட் இடம் தனியாருக்கு சொந்தமானது என்றெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுக்களை சொல்லி மீண்டும் காலதாமதம் ஏற்படுத்தி அதையும் நமது பாண்டவரணி அவர்கள் நீதிமன்றத்திலே சென்று மாநகராட்சியிலே உரிமை பெற்று அனுமதி பெற்று இன்றைக்கு அத்தனை ஆத்மாக்களுடைய வழிநடத்தலோடு மறைந்தும் இன்றைக்கு பஞ்சபூதமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுவாமி சங்கரதாஸ் சுவாமிகளுடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு அந்த இடம் இன்றைக்கு 70% கட்டிடத்தை பூர்த்தி செய்திருக்கிறது. 70% கட்டிடம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு வரை எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு 3000 சில்லறை உறுப்பினர்கள் அத்தனை பேருடைய போட்டோவோடு, அத்தனை பேருடைய தொலைபேசி நம்பரோடு இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த முகவரியோடான ஒரு நிர்வாகம் இந்த பாண்டவரணி நிர்வாகம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், அதற்கு முன்பெல்லாம் ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகை ஒரு புதிய பெண்மணி வாங்க வேண்டும் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட தலைவர்களையும் செயலாளர்களையும் சந்திப்பதற்கே மாதக்கணக்காக, அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களிலே மற்ற கிராமங்களிலே இருக்கக்கூடிய நலிந்த நாடக நடிகர்கள் எல்லாம் அவர்கள் நியமனம் செய்த அந்த உறுப்பினர்களை சென்று சந்தித்து கேட்கும் பொழுதெல்லாம் நான் சென்னைக்கு செல்ல வேண்டும், தலைவரை பார்க்க வேண்டும், தலைவர் படப்பிடிப்பில் இருக்கிறார், இப்படி ஏதாவது காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு 60 வயதை கடந்தவருக்கு 1000, 65, 70 வயதை கடந்தவருக்கு 1500, 80 வயதை கடந்தவருக்கு 2000, உடல் ஊனமற்றவருக்கு 3000 என்று நீங்கள் கேட்காமலே உங்களை தேடி வருகிறதா இல்லையா? அடிப்படையிலே கொடுத்த வாக்குறுதி அத்தனையும் காப்பாற்றியதோடு மட்டுமல்லாமல் மேலும் எந்த இலக்கிற்காக வந்தோம், இதே இடத்திலே என் அருமை சகோதரன் விஷால், அருமை சகோதரன் கார்த்திக், அருமை அண்ணன் நாசர் அவர்கள், நான் உட்பட 4 பேரும் இதே இடத்திலே இருந்துதான் கடந்த தேர்தலுக்கு திட்டமிட்டோம். உங்களுக்கு தெரியும் அன்றைக்கு இந்த 4 பேர்களும் எங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது, நமது சங்கத்தினுடைய இடத்தை மீட்டெடுக்கப்பட வேண்டும், அந்த இடத்திலே ஒட்டுமொத்த இந்தியாவை மிரட்சி அடையக்கூடிய அளவிலே ஒரு தமிழ் திரைப்பட நடிகர்களுக்கான ஒரு சங்கத்துக்கான ஒரு கட்டிடத்தை உருவாக்க வேண்டும் என்ற உத்தியோகத்திலே தான் நாங்கள் இதில் இறங்கினோம். அன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் எதிர்த்து போட்டியிடுவதற்கு கூட நிறைய பேர் தயங்கினார்கள், அதுதான் நிசப்தமான உண்மை. ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது.
இன்றைக்கு சொல்ல போனால் இந்த நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளை பார்த்து பிடித்து எதிரிகளாக நம்மளை நினைத்தவர்கள் கூட இன்றைக்கு தானாக முன்வந்து நாங்களும் இணைந்து உங்களோடு செயல்படுகிறோம் என்று இன்றைக்கு சேலத்திலே இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தினுடைய தலைவராகவும் முன்னாள் மேயராகவும் இருந்த சவுண்டப்பன் தலைமையிலே அது 2 நாட்களுக்கு முன்பாக நான் சென்று கலந்து கொண்ட அந்த நிகழ்வு, அதே சேலத்திலே கடந்த முறை நான் நமது பாண்டவரணி எல்லாம் செல்லும் பொழுது அன்றைக்கு அவர்கள் அந்த நடிகர் சங்கத்துக்குள்ளே கூட நம்மை அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அவரே உடைய சவுண்டப்படுவர்கள் என்ன சொல்கிறார், நமது கட்டிடம் இருக்கிறது, நீங்கள் நமது கட்டிடத்திற்கு வாருங்கள், நமது உறுப்பினர்கள் இங்கே வரவையுங்கள், அத்தனை பேரையும் வரவையுங்கள், இனிமேல் நமக்குள் பிரிவு இருக்க வேண்டாம், செஞ்சோற்று கடனுக்காக அன்றைக்கு நாங்கள் இருந்தோம், இனிமேல் உங்களுடைய செயல்பாடுகளுக்காக முன்னோடு இருப்போம். கண்மணி அவர்கள் இப்படி அத்தனை பேருமே இன்றைக்கு நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம், நாம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி இருக்கிறோம், இன்னும் காப்பாற்றுவோம். இன்றைக்கு இந்த கட்டிடம் முடிக்கப்பட்டால் அன்றையிலிருந்து நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், ஒரு சிற்றன்பங்களுக்காக ஆசைப்பட்டு பேரின்பத்தை இழந்து விடாதீர்கள். உங்களுக்கு வலியுறுத்துகிறேன், அவர்கள் தலைமையில்தான் நடத்தப்படும் அந்த நிகழ்விலே அதற்கு பிறகாக மாதம் குறைந்தது 50 லட்சம் ரூபாய் நமது தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு வருமானம் வரும். அந்த வருமானம் யாருக்கு செல்லும், மேற்பட்ட உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நம்மில் யார் வலியவர்களாக, யார் எளியவர்களாக, யார் முதியவர்களாக, யார் கவனிப்பார் என்று இருக்கக்கூடிய அந்த ஏழை கலைஞர்களுக்கு தான் வந்து சேரும் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்றைக்கு 2000 வாங்குகின்றவர்கள் நாளைக்கு 4000 வாங்க போகிறீர்கள், நாளைக்கு 4000 வாங்குவர்கள் 8000 வாங்க போகிறீர்கள். ஆகவே இதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு துளி மணியும் பணமும் பொருளும் உங்களுக்குத்தான் சொந்தம் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். நிர்வாகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், வெளிப்படையான ஒரு நிர்வாகம். நான் இதற்கு சம்பந்தம் இல்லாத பொதுமக்களை பார்த்து கூட நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். ஒட்டுமொத்த இந்தியாவிலே 100,000+ அறக்கட்டளைகளும் சங்கங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த சங்கங்கள் வரிசையிலே ஒரே ஒரு சங்கம் தான், தென்னிந்திய நடிகர் சங்கம் மட்டும்தான் தன்னுடைய வரவு செலவு கணக்குகளை ஆன்லைனிலே வைத்திருக்கிறது. யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம், எங்கிருந்து வந்தது, என்ன செலவானது, என்ன வரவானது, மீது என்ன இருக்கிறது என்று அத்தனையும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரே சங்கம் இந்தியாவிலே தென்னிந்திய நடிகர் சங்கம் தான். அந்த தென்னிந்திய சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இதிலே கிடைத்திருக்கக்கூடிய பெருமை இங்கே இருக்கக்கூடிய பொதுச் செயலாளருக்கோ தலைவருக்கோ பொருளாளருக்கோ மட்டுமல்ல, அங்கத்தினராக இருக்கக்கூடிய உங்களை போன்ற என்னை போன்ற அத்தனை பேருக்குமே இந்த பெருமை இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். அதே தருணத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன, இன்னும் அதிகபட்சம் 1 ஆண்டுகளுக்குள் முடிக்கப்பட வேண்டிய இந்த கட்டிடம், இன்னும் சொல்ல போனால் பொருளாளர் காத்திருக்கவர்கள் போன 2 வாரங்களுக்கு முன்பாக இடத்துல சொன்னிய பொழுது தேர்தலை எப்படியாவது தடுத்து விடுங்கள் சகோதரா, தேர்தல் வேண்டாம், ஏனென்று சொன்னால் இந்த தேர்தலை நடத்தினால் ஒரு 25 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் செலவு இருக்கிறது. அந்த பணம் இருந்தால் இன்றும் ஒரு 4 செங்கலை வாங்கி நான் மேலே இழுத்து விடுவேன் என்று சொன்னார். ஆனால் அன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் என்றைக்கு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக பொதுக்குழுவிலே எப்படி 6 மாதங்கள் உங்களிடத்திலே நாங்கள் அவகாசம் வாங்கினோமோ அன்றையில் இருந்து இன்று வரை எந்த விதமான வருமானத்திற்கான வழி இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் 200+ அந்த கட்டிட தொழிலாளர்கள், வடநாட்டை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் அங்கே இருக்கிறார்கள். அதனுடைய மேலாளர் என்ன சொல்கிறார், பணம் வந்ததுக்கு பிறகு நாம் இதை ஆரம்பித்தால் இவர்களெல்லாம் வெளியூருக்கு சென்று விட்டால் மீண்டும் அவர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு வர முடியாது. இந்த கட்டிடம் இன்றைக்கு பலராலும் பாராட்டப்படுகின்ற இந்த கட்டிடத்தினுடைய அந்த தன்மை குறைந்துவிடும். ஆகவே நீங்கள் எப்படியாவது இதை நிப்பாட்டி விடாமல் இந்த தொழிலாளர்களுக்கான ஊழியத்தையாவது கொடுங்கள், நான் தொடர்ந்து நடத்துகிறேன் என்று வைத்த கோரிக்கையை ஏற்று பொருளாளர் கார்த்திக் அவர்கள் தன் சொந்த பணம் 1 கோடி ரூபாய் இந்த கட்டிடத்திற்காக
உங்களுடைய பொதுச்செயலாளர் விசால் அவர்கள் சொந்தமாக படம் எடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அவருடைய படங்கள் அதிகமாக அவரே தான் முதலீடு செய்து எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு படம் எடுப்பது என்பது எவ்வளவு பெரிய வழி என்பது என்னை போன்றவர்களுக்கு தெரியும். அந்த நிலையிலும் இந்த நிலையிலும் தன்னுடைய சொந்த படத்தில் இருந்து இதுவரை 50 லட்சம் ரூபாயை 2 தவணையாக இந்த கட்டிடம் என்ன, விசாலுடைய சொந்த கட்டிடமா, இல்லை கார்த்திக் பட கட்டிடமா, இல்லை நாசருடைய கட்டிடமா, இல்லை பசுபதியோட கட்டிடமா பார்ப்பீர்களேயானால் இல்லவே இல்லை. இது நமது கட்டிடம், இது நமக்கான கட்டிடம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு சொல்லுக்காக தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. ஆனால் இந்த நிலையில் இன்றைக்கு நம்மோடு இருந்துவிட்டு இன்றைக்கு இதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார்களே, அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர்களுடைய வாயிலை அவர்களும் உதவி செய்திருக்கிறார், மறுப்பதற்கில்லை, அவர்களும் உதவி செய்திருக்கிறார். ஆனால் உதவியை செய்துவிட்டு எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அதை நடத்தவிட மாட்டேன் என்று சொன்னால் யாராக இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அந்த கட்டிடத்தை தடுப்பேன் என்று யார் சொன்னாலும் எது வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன். நீங்கள் அத்தனை பேர் அந்த கட்டிடம் எழுப்பப்பட வேண்டும். அந்த கட்டிடத்திலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கலையரங்கம் லண்டனை போன்ற மாநகரங்களிலே இருக்கக்கூடிய அந்த நவீன கலையரங்கமாக மாற்றுவதற்காகத்தான் இந்த சங்க உறுப்பினர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார். நாளைக்கு உங்களை போன்ற நடிகர்கள் கிராமங்களிலிருந்து வரக்கூடிய நடிகர்கள் அந்த நாடகங்களை எல்லாம் அங்கே நடத்தி காட்ட வேண்டும். சென்னையிலே இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை குழந்தைகளை அதை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும். ஒரு கலை என்பது ஒரு மொழியுடைய அடையாளம். ஒரு மொழி வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழி சார்ந்த கலை வாழ வேண்டும். அந்த கலை அறிந்தால் அந்த மொழி அறிந்தது. பணியாற்றி விட்டு தனிப்பட்ட முறையிலே நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விசாலை பிடிக்கவில்லை, கருணாசை பிடிக்கவில்லை, கார்த்திகை பிடிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய விமர்சனம் என்னை மட்டும்தான் நோக்கி பாயவே. உங்களுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை. தனிப்பட்ட பிரச்சனையை சங்கத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், வெற்றி பெறும் இந்த பாண்டவருடைய தியாகம் வெற்றி பெறும் என்று நான் இந்த கட்டிடத்தை உருவாக்க வேண்டியவர்களே, அதற்கு உறுதுணையாக இருந்தவர்களே, அந்த கட்டிடத்தை நடத்தவிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற சொல் எப்பேற்பட்ட ஒரு சொல். அந்த சொல்லை சொல்வதற்கு எப்படி அவர்களுக்கு அந்த நாவிலே இருந்த அந்த வார்த்தைகள் வருகிறது, வேதனையாக இருக்கிறது. தனிப்பட்ட பிரச்சனைகளை பொது பிரச்சனைக்குள் கொண்டு வருவதை ஒருவதையும் யாரும் அனுமதிக்க கூடாது. தவறு நடந்திருக்கிறது நிர்வகிங்கள். யார் வேண்டுமானாலும் யார் மீது வேண்டுமானாலும் எந்த குற்றச்சாட்டையும் சொல்லலாம். நலம் இல்லாத நாங்கள் குற்றம் சாட்டினோம். கடந்த முறை இதிலே தலைவராக பொதுச் செயலாளராக இருந்தவர்கள் மீது குற்றம் சாட்டினோம். நீதிமன்றத்தின் வாயிலாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்திருக்கிறார்களா இல்லையா? அதை போல் இந்த நிர்வாகம் தவறு செய்திருந்தார் ஆதாரங்களோடு நீங்கள் நிறுவனம் செய்யுங்கள், அதை தட்டி கேட்கக்கூடிய முதலாளர் உங்களில் ஒருவனாக நான் இருப்பேன். எந்த தவறுமே செய்யாதவர்கள் மீது வாய்க்க வந்தவனி புழுதிய வாரி தூற்றுவது என்பது எந்த விதத்தில் நியாயம்? அடுத்த அரசியல், இதற்குள்ளே அரசியல் இருக்கிறது. இந்த சங்கத்திலே யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், வெற்றி பெறலாம், ஆனால் விசால் மட்டும் போட்டியிடக்கூடாது. என்ன இது நியாயம்? என்ன தர்மம் இருக்கிறது? என்ன அவருடைய நோக்கமாக இருக்கிறது? சரி, ஒரு கலைஞனுக்கு பொதுமக்கள் மீது அக்கறை உள்ளவன் தான் உண்மையான கலைஞன். ஏன் என்று சொன்னால் அந்த கலைவனை கலைஞனை உருவாக்கியது மக்கள் தான். அந்த மக்களுக்கென்றான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒருவன் அரசுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கலாம், மறுப்பதற்கில்லை. ஆனால் இன்றைக்கு அதை உணர்ந்து விட்டார். நாம் ஒரு சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருக்கிறோம், நமக்கு இனிமேல் பொது விஷயங்கள் தேவையில்லை. இந்த சங்கத்தை கட்டி முடிக்கும் வரை இனிமே எனது முழு கவனம் இதற்குள்ளேதான் இருக்கும் என்று இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார் பொதுச் செயலாளர் விசால் அவர்கள். இந்த நிலையில் அவர் மட்டும் போட்டியிடக்கூடாது. இதற்கு அரசியல் தலையீடுகள் இருக்கிறது.
பத்து அமைச்சர்கள் ஒன்றாக சேர்ந்து இதற்காக வேலை செய்ய இருக்கிறார்கள். முதலமைச்சரே நேரடியாக என்னை கூப்பிட்டு நீங்கள் தான் போட்டியிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றெல்லாம் பொய் வசதிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சருக்கு அதிகமான வேலை இருக்கிறது. தமிழகம் முழுவதும் குடிநீர் பிரச்சனை, மன நலத்திட்ட பிரச்சனை. இப்படி நேற்று கூட நான் முதலமைச்சரிடத்தில் பேசினேன், என்னுடைய தொகுதி சார்ந்த கோரிக்கையை வைத்து சேலத்திலே மேம்பாலம் திறந்து கொண்டிருந்தார். அந்த நிலையிலும் அவர் உடனடியாக என்னுடைய கோரிக்கை ஏற்று ராமநாதபுரத்தில் அதை உடனடியாக செய்து காட்டினார். அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே சம்பந்தம் இல்லாமல் தன்னுடைய சுயநலத்திற்காக, பதவி ஆசைக்காக, விளம்பரத்திற்காக இவரை முதலமைச்சரை எதிர்த்திருக்க சொன்னார் என்கின்ற சொல் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அது ஒரு பொய்யான. நிச்சயமாக இந்த தேர்தலிலே போட்டியிடக்கூடிய தலைமை நிர்வாகியில் இருந்து செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருமே நேரடியாக முதல்வரிடத்திலே நேரடியாக சென்று சந்தித்து இந்த கட்டிடத்துடைய திறப்பு விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்ற அழைப்பிதழை வைத்து அதே நேரத்திலே எங்களுடைய கோரிக்கைகளையும் இந்த தமிழக அரசு, அம்மாவினுடைய அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்க இருக்கிறோம் உங்கள் அத்தனை பேருடைய அனுமதியோடு. மிகப்பெரிய வெற்றி